புதையுத நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழால் அபிராமி கடைக்கண்களே நேயர்கள் அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் வாழ்வில் வெற்றி கிடைக்க வழிகோளுவதுமே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் வாஸ்து குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துவின் மூத்த ஆலோசகர் ஸ்ரீராம் வாஸ்து சாஸ்திர நிறுவனர் திரு கைலே கே கோவிந்த் அவர்கள் அவர்கிட்ட நீங்க பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் நம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடுத்த சொல்வடி கோதையின் நாச்சியார் ஸ்ரீ மதிய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்திய மங்கலம் ஜெய் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போட்டின்னு ஸ்ரீராம் வாசாசிரம் சீனியர் ஆண்டாள் வாசி கன்சல்டன் தமிழ்நாடு அனைத்து நேயர்களுக்கும் விஜயதசமி நாள் வாழ்த்துக்கள் சார் இப்போ ஆண்டாள் வந்து வாஸ்து அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ஆண்டாள் கோவிலுக்கு நீங்க என்னெல்லாம் அதாவது நீங்கள் இன்னைக்கு கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி அதாவது விஜயதசி மதமாக அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க நம்ம ஆண்டாள் கோவிலுக்கு என்ன சொன்னால் அண்ணனே வந்து ஆண்டாள் கோவிலுக்கு மிகப்பெரிய லெவலில் கைங்கரியம் செஞ்சதுக்கப்புறம் தான் அவர் மிகப்பெரிய அவர் முன்னாடி பேரே ஆண்டாள்னு வந்துருச்சு இப்போ ஆண்டாள் கோவிலுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்களால் அதாவது நான் ஏற்கனவே ஆண்டாள் மேலே மிகப்பெரிய அலாதி பக்தி உடையவன் ஆண்டாள் கோவில் போனதுக்கப்புறம் தான் என்னுடைய நண்பரே சொக்காவே கிடச்சார் சொ சொக்கலிங்க அவரே கிடச்சார் அதற்கப்பறம் ஆண் அவரோட நான் ஆண்டாளையும் ஆண்டாளாக பார்க்கல அவரை தான் ஆண்டாளாக பார்க்குறேன் ஆண்டாள் கோவிலுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கல ஆண்டாள் கோவிலுக்கு அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தங்க விமானம் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜில் நின்று இருந்துச்சு அப்புறம் அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க அண்ணன் வந்து தங்க விமானத்தை ஆரம்பிக்கிறாங்க பணியை அப்போ அந்த பணியில் நானும் முழுமையாக இறங்குறேன் அண்ணன் வந்து முத முதல்ல எவ்வளோ தங்கத்தை ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு பேக் ஃபுல்லாக தங்கத்தை கொட்டி தட்டில் வச்சு மிகப்பெரிய அளவில் அந்த ஆண்டாள் கோவிலில் தங்கத்தை முத முதல்ல ஏன் கையில் கோவிந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஏன் கையாலே கொடுத்தார் இது மிகப்பெரிய விஷயம் அந்த ஆண்டாள் கோவில் தங்க விமான பணியில் அவர் எங்கள் அண்ணன் வந்து என்னுடைய மனதில் அவர் வந்து என்னை வச்சு முதல்ல கொடுத்தார் இதுதான் மிகப்பெரிய விஷயம் இதற்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஏழை மக்கள் எந்த மக்களாக இருந்தாலும் அதாவது மக்கள் வந்து தங்க விமானம்னா என்னன்னே தெரியாது இந்த தங்க விமானம் எப்படி செய்யணுங்கிறது தெரியாது அதாவது ஏழை மக்கள் எல்லாருமே அதாவது ஏழை பணக்கர் யாராக இருந்தாலும் இந்த தங்க விமானம் எப்படி ஒட்டணும் எப்படி நடக்குங்கிற விஷயம் தெரியாது உண்மையிலே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் லாரி லாரியாக ஆளை கூட்டிகிட்டு போய் ஒரு லயனில் லயனில் வரிசையில் நிப்பாட்டி அந்த நூறு கிலோ தங்கம் திரட்டி மிகப்பெரிய லெவலில் எல்லாரும் தங்கத்தை ஓட்டினாங்க இப்போ நான் எவ்வளோ தடவை நான் போன புரட்டாசி மாதம் போயிருந்தேன் சனிக்கிழமை அப்போ அந்த தாங்க தாயாவோட தங்க விமானத்தை பார்க்கும்போது எல்லாரும் தங்கம் மிக பெரிய விஷயத்தை நான் பார்த்த அப்படியே மிகப்பெரிய லெவலில் பூரிச்சு போனேன் அப்போ இந்த இடத்துல எப்படின்னா அண்ணனை அண்ணனால் அதாவது ஆண்டாள் சொக்கலிங்கத்தால் எவ்வளோ மக்கள் அதாவது சே ஒரு கிராம் கால் கிராம் அரை கிராம் கொடுத்து எல்லாரும் வந்து வரிசையில் நின்று அதாவது மிகப்பெரிய கியூவில் நின்று அந்த ஆண்டாள் கோவில் தக்கருக்கு தான் தெரியும் லைனில் நின்று எல்லாருமே அந்த மிகப்பெரிய லெவலில் அந்த தங்கத்தை ஓட்டினாங்க அது மிகப்பெரிய வெற்றிமா எங்களுக்கு கண்டிப்பாக சார் மிக வந்து புள்ளரிக்க கூடிய ஒரு செயலாக தான் இருக்குது இன்னொன்று சார் அந்த வாஸ்து வாஸ்துன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போது இப்போ சென்ற வாரம் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க வாஸ்து சரியாக பார்க்காதனால நான் ரொம்ப அதாவது கொத்து கொத்தா வந்து இறப்புகள் ஏற்பட்டன நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாஸ்து சரி பண்ணீங்களா அது எந் எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்துச்சு உண்மையிலே அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது வாஸ்து வந்து நான் பார்க்க அதாவது எனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மம்மதையில் நான் வீடுக்கிறேன் பில்டிங் கட்டினேன் எப்படின்னா தெருக்குத்து முதல்ல பார்க்கணுங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டேன் இது எப்படின்னா அண்ணன் வந்தாங்க நான் பார்த்தேன் அவர்கிட்ட பழகுனேன் அப்புறம் அவர் எனக்கு கிடைச்சாரு நான் அவரோட நிறைய கிலோமீட்டர் ஜேர்னி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானும் அவரும் மிகப்பெரிய அளவில் உயிர் நண்பர்களாகிட்டோம் அது உயிர் நண்பர்கள் சொல்றத விட என்னை விட ஒரு வயதில் பெரியவர் தான் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ எல்லாமே அவர் இப்போ சென்னையிலேருந்து இப்படி போகிறாங்க அப்படின்னா நான் அவரோட ஜாயினி பண்ணிடுவேன் வண்டியில் போய் பல லட்சம் கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் போகிறாரோ அவ்வளோ கிலோமீட்டர் நான் போயிருக்கேன் என்ன விஷயம் அவரை என்ன ஈர்த்துச்சின்னா ஒரு மிகப்பெரிய உள்ள பரிகாரம் அந்த இடத்துல சொல்லாமல் என்ன வந்து என்ன பண்ணார் ட்ரெயின் பண்ணார்னா மிகப்பெரிய லெவலில் கரெக்டாக வீடு கட்டுப்பா அப்படின்னு என்ன சொன்னிருக்கிறதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய பழைய வீட்டை நான் விற்றுட்டு அதாவது அதுக்கப்புறமேலு ஒரு புதியதாக வீடு கட்டினேன் அப்போ புதியதாக வீடு கட்டும்பொழுது நான் ஆண்டாள் வாசத்துப்படி அற்புதமாக நான் வீடு கட்டியிருக்கேன் மிகப்பெரிய லெவலில் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு காம்பவுண்ட் சுவர் அமைச்சு காம்பவுண்ட் வரையும் வீடு அதாவது ம தாய் சுவரையும் தொடாமல் வீடு அமைக்கணும் உச்ச வாசல்கள் அமைக்கணுங்கிற அற்புதமான விஷயத்த நான் பார்த்து பார்த்து அவர் சொல்ல சொல்ல நான் மிகப்பெரிய லெவலில் ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்னாடியே நான் கட்டிட்டேன் இதில் அண்ணனுக்கும் எனக்கும் என்ன மிகப்பெரிய லெவலில் பிடித்து போனேன் அப்படின்னு பார்த்தா அவர் ரெண்டாயிரத்தி ஆறிலே ஏழுலேயே நம்ம வீட்டுக்கு வரையிலேயே ரெண்டாயிரத்தி அஞ்சோடையே நான் கிளாஸ் எடுத்துட்டேன் நான் எந்த இடத்துக்கும் வேறு வகுப்புக்கே போகலை நான் வேற யார்கிட்டையும் போய் கிளாஸுக்கும் போகல நான் என்ன பண்ணுறேங்கிற முடிவை தீர்க்கமாக சொல்கிறேன் இந்த விஷயம் வந்து என் மனதை தொட்டுருச்சு அதற்கப்புறம் தான் அவரோட நான் மிகப்பெரிய லெவலில் நெருங்கி ஜாயினி பண்ண ஆரம்பிச்சேன் உண்மையாக ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா எங்கேயுமே பரிகாரம் சொல்ல மாட்டாங்க இதுதான் ரொம்ப என்னை பிடிச்ச விஷயம் வாழ்க்கையில் நிறையா பார்த்துட்டேன் இப்போ நிறைய விஷயங்களை இழந்ததுக்கப்புறம் நான் அற்புதமாக வீடு கட்டிட்டேன் இன்னைக்கு அவர் எப்படி போனாரோ அதே போன்று நான் லெஃப்ட் ரைட்டு பயங்கரமாக போகிறேன் எனக்கு மிகப்பெரிய வாடிக்கையாளர் இந்தியா முழுக்க இருக்காங்க உண்மையிலே சொன்னால் நான் வந்து எனக்கு டெல்லியிலையும் கிளைண்ட் இருக்காங்க அதாவது குஜராத்லையும் கிளைண்ட் இருக்காங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க விஜயவாடாவில் இருக்காங்க எல்லா அதாவது த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக நான் பயணம் பண்ணுறேன் மிகப்பெரிய லெவலில் அதாவது எங்கள் ஆண்டாள் வாசலில் முதன்மை வாசல் ஆலோசகராக நான் கைலை கே கோவிந்த் இருக்கேன் இதுதான் உண்மையான விஷயமா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாடகை வீட்டுக்கு போறோம் சார் வாடகை வீட்டுக்கும் வாஸ்து பார்க்க வேண்டிய நிலவரம் இருக்கா அப்படி நம்ம வாஸ்து பார்த்து வாடகை வீட்டுக்கு போறோம் அதுக்கப்புறமா நமக்கு அந்த சொந்த வீடு வாங்குற வந்து அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்னெல்லாம் இருக்கும் எப்படிலாம் வந்து பொதுவான வாஸ்து பார்க்கலாம் நம்ம ஒரு வீடை குடி போகணும் அப்படின்னா இப்ப நீங்க கேட்ட கேள்வி சிறப்பான கேள்வி அதாவது எப்படின்னா வாடகை வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணுமா வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணுமா அப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க முதல்ல தன்னுடைய மனநிலையை எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடகை வீடை அதாவது எப்படின்னா வாடகை வீட்டில் இருக்க அந்த வீட்டில் அவர் வீட்டில் பைப் ஒடுத்துக்கிட்டே இருக்கும் ஓனர் சொல்லி சரி பண்ணுவாங்க ஓனர் தான் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை இருப்பாங்க அப்போ ஓனர் வந்து அந்த தண்ணி சொட்டுற பைப்பை சரி பண்ணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இது வந்து வாடகை வீடு இல்லை நம்மளுடைய சொந்த வீடு தான் அப்படின்னு நினைக்கிற மனநிலையில் அந்த வாட்டர் உழுவுற பைப்பை சரி பண்ணும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கோங்கிற எண்ணத்தை விட்டுட்டு தான் வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் நம்ம வாடகை வீடு தானே அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் அப்படியே குப்பை மாதிரி போட்டு வைக்கிறது வாடகை வீடு தானேன்னு சொல்லிவிட்டு அந்த கரண்ட்டு இதை சரி பண்ணுறது இல்லை ஒவ்வொரு இடத்தையும் சுத்தமாக இல்லாமல் பண்ணும் பொழுது நமக்கு வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது அப்போ நம்ம சொந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னா வாடகை வீட்டை முதல்ல நம்ம சொந்த வீடாக மனதில் நம்ம நினைக்கணும் அப்போ ஒத்தது ஒத்தது இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் மனதை வந்து சிறப்பாக நினைக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக சொந்த வீடு கிடைக்கும் எந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வாசு பார்த்து தான் சிறப்பு வாடகை வீட்டில் படிக்க அதாவது நீங்கள் காரில் போகிறீங்க வாடகைக்காராக இருந்தான்னா சொந்தக்காராக இருந்தேன்னா பிரேக்குங்கிற மிகப்பெரிய விஷயம் வேணும் அப்போ பிரேக் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் எந்த இடத்துல இதுக்குன்ட்டு இதுக்கு ஒரு பொதுவான வாஸ்து இருக்கும் இல்லைங்களா எந்த போகிறதுனாலும் அது நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார் என்னென்னலாம் பார்க்கலாம் இப்ப பொதுவான விஷயம் ஆண்டாள் வாசலில் மிகப்பெரிய தனிச்சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விதிகள் தான் அதாவது நீங்க சொல்லக்கூடிய ஒரு வீடு அமைக்கணும் அப்படின்னா சதுரம் செவ்வகமாக வீடு தான் சிறப்பு அதே போன்று மேற்கு தென்மேற்கு உயரம் வடகிழக்கு பள்ளம் அதே போன்று தெருக்குத்துகள் நல்ல தெருக்குத்துன்னு இருக்குது நான்கு தவறான தெருக்குத்துகள் இருக்குது அதே போன்று பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் நிச்சயமாக என்ன பண்ணணும் அதாவது காம்பவுண்டு மதில் சோறு வேணும் மதில் சோறு வந்து ஒருத்தவங்க கேட்பாங்க ஏங்க நீங்கள் செவருத்துல தான் வச்சுக்கணும் ஒரு இடத்தையும் ஒரு இடத்தையும் பிரிக்கணும் ஒரு வீட்டையும் இன்னொரு வீட்டையும் பிரிக்கக்கூடியதே ஒரு இது தந்தை சுவரான நிச்சயமான மதில் சுவர் நிச்சயமாக வேணும் அதே போன்று வடக்கும் கிழக்கும் மிகப்பெரிய லோலில் ஓப்பன் வேணும் படிக்கட்டு அமைக்கும்பொழுது கவனமாக அமைக்கணும் ஒவ்வொரு அதாவது வடகிழக்கு மூலையில் நிச்சயமாக வெளிமூலையாக இருந்தாலும் உள் மூலையாக இருந்தாலும் படிக்கட்டு அமைக்காமல் அமைக்கிற சிறப்பு வெளிமூலையில் மூன்று மூளைகளில் கேன்டிலிவர் முறைப்படி படிக்கட்டு அமைச்சிக்கலாம் அதே போன்று உள்ள எந்த நான்கு மூளைகளிலும் படிக்கட்டு வரக்கூடாது மேற்கு மையத்திலையும் தெற்கு மையத்திலும் உள்ள படிக்கட்டு வரலாம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம் அதே போன்று அதை விட சிறப்பான விஷயம் என்னான்னு பார்த்தா பிரம்மஸ்தானங்கிற விஷயத்தை பார்க்கணும் அதே மாதிரி ஹை சீலிங் இல்லாமல் வீடு அமைக்கிறது சிறப்பான விஷயமா ஓ இது வாடகைக்கும் பார்க்கலாம் அப்படின்றாங்க அப்போ எந்த வீட்டுக்கு போனாலும் அதாவது நம்ம மனிதன் பிறந்தோம் எல்லாருக்குமே பஞ்சபூதங்கள் ஒன்று தான் கா நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சுமே ஒன்று தான் அப்போ எந்த மதத்தினாராக இருந்தாலும் சரி இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் பிரபஞ்சத்தில் கொடுக்கக்கூடிய அதாவது இந்த பஞ்சபூத சக்தி எல்லாருக்குமே ஒன்று தான் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம எதை சாப்பிட்டா பித்தந்திருங்கிற மாதிரி நம்ம மனநிலைக்கு வந்துட்டோம் அப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் இன்னைக்கு நல்ல விஷயங்களை நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இதுதான் பார்க்கணும் கர்மா கர்மான்னு சொல்கிறோம் அப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன நம்ம செய்யக்கூடிய தொழில்களில் வருது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்ல தொழில்கள் செய்யணும் பிறருக்கு கொடுக்கணுங்கிற மனநிலை வரணும் அப்போ நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்வி சொந்த வீடு அமையுமா அப்படின்னா நன்றாக அமையும் அப்போ எப்படி எனக்கே நான் தவறாக போது நான் வந்து அற்புதமாக வீடு கட்டி நான் இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்றேன் எனக்கு அற்புதமான வீடு அதாவது வடக்கும் கிழக்கும் அற்புதமான திறந்த சூப்பரான தெருக்கூத்தோடு அற்புதமாக வாழ்றேன் அப்போ நான் பெற்ற பலன் நீங்கள் எல்லாரும் பெண்ணா நிச்சயமாக ஒரு வாசுப்படி உள்ள ரூலை ஃபாலோ பண்ணி வீடு அமைச்சுக்கோங்க மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது சதுரம் செவ்வகம் அப்படிங்கிறதையும் தாண்டி பென்டகன் ஷேப் அதாவது ஐந்து முனை கொண்ட பக்கம் கொண்ட ஒரு இது மாதிரி வீடு கட்டிட்டாங்க பட் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வகம் சதுரம் மாதிரி வச்சிருக்காங்க சார் இதனால இது வாஸ்து பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த மாதிரி கட்டுறவங்களுக்கு அதாவது அற்புதமான கேள்வி நீங்க கேட்குற கேள்வி பென்டகன் போன்ற அமைப்பு பென்டகன் இங்க இருக்கு நீங்க பாருங்க இப்போ நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் எப்பயுமே ஒரு சதுரம் செவகம் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க நான் சொல்கிறேன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு இடமும் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தாள்கள் பாருங்கள் முதல்ல சதுரம் சிவகமாக இருக்குது அதே போல் நம்மளுடைய கோவில்கள் பாருங்கள் எல்லாமே சதுரம் தான் தானே ஒழி எந்த இடத்துலையும் கட் பண்ணல ஒரு இடம் வளர்ந்துருக்கு ஒரு இடம் அது கட் ஆகுது அப்படின்னா எங்கேயா இருந்தாலும் சரி அதாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் தவறு தவறு தான் அப்போ ஒரு இடம் கட் பண்ணி நான் பென்டகன் மாதிரி கட்டலன்னா தப்பு தப்பு தான் அந்த இடத்துல நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய செயல்படுத்தும் இதுதான் உண்மை அப்போ நம்ம சதுரம் செவ்வகமாக கட்டி நம்ம சிறப்பாக அமைச்சிக்கிறது நல்லது பிறர் கட்டுறாங்களே அது போன்று நம்ம வீடு கட்டணும்னு நினச்சா மிகப்பெரிய தவறான விஷயத்தை ஏற்படுத்தும் உண்மையிலே நம்ம சொல்லக்கூடிய சதுரம் செவ்வகமாக வீடு அமைக்கும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக சார் இதற்கான பரிகாரம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வாஸ்துலி இது காம்பவுண்ட் வழியாக சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமாக நம்ம பரிகாரங்கிறது ஆண்டாள் வாசலில் ஒரு துளி குடியும் கிடையாது அதாவது ஒரு குண்டா பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தாலும் விஷ விஷம் தான் அந்த ஒரு குண்டா பாலும் ஆண்டாள் வாசத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் பரிகாரங்கிறது இல்லாதனால தான் எனக்கும் இந்த ஆண்டாள் வாஸ்து மேலே மிகப்பெரிய அதாவது நடந்தது உண்மையான விஷயங்கள் அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் பரிகாரங்கள் பின்னாடி தயவுசெய்து எங்கேயுமே போகக்கூடாது இப்போ பரிகாரம் இல்லாமல் சிறப்பாக வீடு கட்டி வாழற சிறப்பு காம்பவுண்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்வி காம்பவுண்டாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அதை காம்பவுண்ட்ல சரி பண்ண முடியுமாண்ணா சரி பண்ணலாம் எப்படி பண்ணணும்னா அதுக்குத்தான் ஒரு வாசு கன்சல்ட் உங்களுக்கு தேவை அந்த இடத்துல ஒரு வாசு கன்சல்ட் இருக்கும் பொழுது நீங்கள் சிறப்பாக சரி பண்ண முடியும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக காம்பவுண்டை வந்து கரெக்டாக அமைக்கலாம் அதை நம்ம கட்டும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நிச்சயமாக நமக்கு எப்படி ஒரு டாக்டர் வந்து ஃபேமிலி டாக்டர் இருக்காங்களோ அது மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆண்டாள் வாசு கன்சன்ட்டை நீங்கள் கரெக்டாக வச்சுங்கம்மா கண்டிப்பாக சார் சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து வீடு வாங்கியாச்சு வாஸ்துப்படி கட்டியாச்சு சார் பண வரவு வந்து முடக்கமாக இருக்கும் ஒரு ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண வரவு முடக்கம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தடையின்றி வர்றதுக்கு என்ன பண்ணணும் வாஸ்துல அற்புதமான கேள்வி அதாவது பணம் வரணும் வந்துருச்சு வீடு கட்டியாச்சு இப்போ திருப்பி தடையா போயிட்டோம் இப்போ என்ன பண்றாங்கன்னா கீழே வீடு கட்டையில் கரெக்டாக கட்டிடறாங்க எல்லாமே கரெக்டா தென்கிழக்குல கிச்சன் தென்மேற்கில் பெட்ரூம் வடமே வடமேற்கில் வந்து கழிவறை வச்சு மா அதாவது விருந்தினருக்காரை வடகிழக்கில் உச்ச வாசல் வச்சு நல்லா ஜம்முன்னு கட்டிடுறாங்க படிக்கட்டு கரெக்டாக போட்டுறாங்க இவங்க என்ன பண்றாங்க தான் வளர்ந்ததுக்கப்புறம் மாடியில் மாடியில கட்டும் பொழுது அதாவது முதல் கட்டும் பொழுது என்ன பண்ணுறாங்க மாஸ்டர் பெட்ரூமா ஜம்முன்னு போடுறாங்க அதற்கப்பறம் தென்கிழக்கு சைடில் கொண்டு போய் அவங்க டாய்லெட்டும் பாத்ரூமும் அமைக்கிறாங்க இந்த இடத்துல அவங்களுக்கு அப்போ தான் அந்த பொருளாதாரம் ஸ்டார்ட்டே ஆகுது அப்போ ஒரு வீட்டில் வந்து எங்கே அமைக்கணும் தெற்கு சைடில் நிச்சயமாக நீங்கள் பாத்ரூம் டாய்லெட்லேருந்தோ அது மிகப்பெரிய லெவலில் உங்கள் வீட்டுக்கு பொருளாதார தடை தான் அதே போல் பூஜை இறை அமைக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு கட்டுவாங்க நல்லா கட்டிட்டு தென்மேற்கில் கொண்டு போய் பூஜை இறை வச்சுருவாங்க இப்போ அவங்களுக்கும் மிகப்பெரிய லெவலில் பொருளாதார தடை அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதாவது சிறப்பாக கட்டணும் மிகப்பெரிய லெவலில் என்ன பண்ணணும் பூஜை இறை எங்கே இருக்கணும் அப்போ தென்கிழக்கில் வடமேற்கில் இருக்கணும் அப்போ மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கில் இருக்கணும் டாய்லெட் எங்கே இருக்கணும் மேற்கு மையத்தில் இருக்கணும் இல்லை வடமேற்கில் இருக்கணும் இதுதான் பார்க்கணும் அப்போ வீடு கட்டும் பொழுது கவனித்து செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சார் இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க உயர்வான தளம் அமைக்கிறது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டியூப்ளஸ் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை சீலிங் தளங்கள் வச்சு இப்போ கட்டுறாங்க சார் அதனால் பாதிப்புகள் ஏதாவது வருமா நிச்சயமாக மிகப்பெரிய உள்ள பாதிப்பு உண்டுமா வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹை சீலிங் அமைக்கக்கூடாது இப்போ பஞ்சபூதத்துக்கு கட்டுப்பட்டது தான் நம்ம வாஸ்துப்படி கட்டுறோம் வாஸ்துப்படி ஏன் கட்டுறோம் நம்ம வந்து என்னன்னா மன நிறைவு நிம்மதி மகிழ்ச்சி இதுதான் உண்மையான விஷயம் வாஸ்துனா நம்ம வாழை வைக்கிறதுக்காக கட்டக்கூடிய விஷயம் தான் வாஸ்து இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டபுள் ஐ சீலிங் போட்டு கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அரசனை அரசால் வைக்கக்கூடிய அரசனை கூட உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கணும் இதுதான் உண்மை ஒரு விஷயம் ஐசிலிங் அமைக்கும் போது என்னென்னா கணவன் மனைவி உறவு சரியாக இருக்காது இப்போ மனைவி சொல்கிறது கணவன் கேட்க மாட்டாங்க கணவன் சொல்கிறது மனைவி கேட்க மாட்டாங்க அப்போ அது அந் எந்த நேரத்தில் அப்போ கணவன் ஒரு ரூமில் இருப்பார் மனைவி ஒரு ரூமில் இருப்பாங்க குழந்தைகள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரூமில் இருப்பாங்க குழந்தைகள் ஒவ்வொருத்தவங்க ஒரு ரூமில் இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் யார் எந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க எந்த விஷயங்கள் பண்ணாதுன்னு அந்த இடத்துல பெண்கள் வந்து மிகப்பெரிய உள்ள டாமினேஷன் பண்ணுவாங்க ஆண்களை நம்ம வந்து வாழலாம் மிகப்பெரிய அளவில் பணக்கார வாழலாம் ஆனால் டீஃப்ளக்ஸ் வீடு இல்லாமல் அதாவது என்னென்னா ஹை சீலிங் இல்லாமல் வீடு வாழ வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை அதாவது நீங்க சொல்றத பார்த்தா ஒரு கம்யூனிகேஷன் கேப் வரும் இதனால அப்படின்றாங்க அப்படின்றீங்க ஆமா ஆமா உண்மையான விஷயம் ஓகே சார் இப்போ வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அந்த மாணவர்களுக்காக ஏதாவது வந்து அவங்க படிப்புல நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக எந்த பக்கத்துல உட்கார்ந்து படிச்சா எந்த திசையை நோக்கி படிச்சா நல்லது அப்படிங்கிற வாஸ்து சம்பந்தமா சொல்லுங்க சார் பெட்ரோல் வந்து பிறர் குழந்தைய பார்த்து கம்பாரிசன் பண்றாங்க இதைதான் முதல்ல பெற்றோர்கள் கவனிக்கணும் முதல்ல குழந்தைகளை வந்து எப்படின்னா அவங்கள ஃப்ரீயாக விட்டுறணும் இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் நூறு மார்க்கில் எண்பது எடுத்தான் தொண்ணூறு எடுத்தான்னு கம்பேரிசன் பண்ணுறது இந்த கம்பேரிசம் வந்து மிகப்பெரிய தவறு குழந்தைகள் என்ன பண்ணால் அவங்க போக்கில் விடுங்க ஆனால் குழந்தைகள் நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் வீட்டோட கிழக்கு பகுதி அதாவது கிழக்கு வாசலை திறங்க கிழக்கில் ஜன்னல் இருந்தால் திறங்க உங்கள் வீட்டோட வடகிழக்கு மூளை வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளையில் அற்புதமாக உட்கார்ந்து உங்கள் குழந்தைகளை கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ படிக்கும் பொழுது அந்த வீட்டில் சூரிய வெளிச்சம் காற்றும் வரும் பொழுது உங்கள் குழந்தையினுடைய மூளை மிக பிரம்மாண்டமாக வேலை செய்யும் அப்போ அவர் என்ன படிக்கிறாரோ அது நிச்சயமாக குசினாக வரும் அதே அழகாக ஈஸியாக இருந்து அந்த நேரத்தில் மனதில் அந்த படித்த விஷயம் அப்படியே ஜம்முன்னு ரிசல்ட்டாக கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குமா ஓகே சார் நீங்க இப்போ சொன்னது போல இருக்கட்டும் சார் என்னோட வடகிழக்கு மூலையை பத்தி சொன்னீங்க அதாவது பூஜை அறை வந்து எந்த இடத்துல இருந்தா ரொம்ப நல்லது இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூலம் சின்னதாக ஒரு பூஜை ரூம் வச்சிருவாங்க இது மிகப்பெரிய தவறு அந்த வீட்டில் எவ்வளோ பணம் வந்தாலும் நிற்காது ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய வடகிழக்கு மூலைங்கிறது நீருக்குரிய பகுதி அதே போன்று இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்க தென்மேற்கு மூலையில் கட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க அந்த இடம் என்ன கணவன் மனைவி பழுத்துறங்கக்கூடிய இந்த ரெண்டு மூளைகளையும் நிச்சயமா பூஜை அறை வைக்காமல் உங்க வீட்டில் அதாவது உற்பத்தி பண்ணக்கூடிய இடமான சமையல் கட்டு தென்கிழக்கு மூளை அந்த தென்கிழக்கு மூளையில நீங்க வடமேற்குல சின்னதா செல்ஃப் வச்சுக்கிட்டா மிகப்பெரிய மாற்றம் அந்த பூஜை அறை வந்து ஒரு வீட்டில் எவ்வளவு குளம் பெருசா இருக்கோ அந்த வீட்டில் மன நிம்மதி இருக்காது நிறைவும் இருக்காது எவ்வளவு குளம் சின்னதா வச்சிருக்கீங்களோ அப்ப மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் உங்களுடைய முன்னோர்கள் படம் நிச்சயமாக வேணும் உங்களுடைய திதி தேவதை படம் உங்களை வழி உங்களுடைய திதி தேவதை படம் நிச்சயமாக இருக்கணும் அப்பதான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அந்த பூஜை அறை எங்க வைக்கணும்னா தென்கிழக்கில் வடமேற்கு சைடில் வைக்கலாம் அதே போன்று வடமேற்கு ரூம்ல வடமேற்கு செயலி நிச்சயமாக சொல்வதை பார்த்தால் வந்து இறந்தவர்களுடைய படங்களை வந்து பூஜை அறையில் வைக்கலாமா நிச்சயமா நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்றோம் அதாவது மேங்களூர் பொண்ணுங்களை வரைஞ்ச படத்தை தான் நம்ம வச்சு சாமி கும்பிட்றோம் இதுதான் உண்மை நம்ம என்னன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்ம தெய்வம் நம்மளுடைய தாய் தகப்பன் நம்ம தாத்தன் பாட்டன் பூட்டன் எல்லாம் நம்ம தெரியலனா எப்படி இருக்குது அவங்க இருந்து தான் நம்மளை வழி நடத்துகிறாங்க அப்போ நிச்சயமாக ஒரு வீட்டில் அவங்களுடைய பூஜை அறைக்குள்ளே அவங்களுடைய படங்களை கிழக்கு திசையில் மாட்டணும் ஒவ்வொரு வீட்டில் போனால் வடக்கு திசையில் மாட்டிருப்பா தெற்கு திசையில் இதை வச்சே வாசம் சொல்லிடலாம் அப்போ ஒரு வீட்ல முன்னோர்கள் படத்தை முதல்ல தெய்வமாக வணங்கணும் அவங்க தான் நமக்கு முதல் முதல் கடவுள் நம்மளை வந்து உலகத்துக்கு காமிச்சாலே நம்ம தாத்தா வந்ததுனால தான் நம்ம அப்பா வந்தாரு நம்ம அப்பா வந்தால்தான் நம்ம வந்திருக்கோம் அவங்க படத்தை பூஜை அறையில் வச்சு வணங்காம வேற யார் படத்தை வணங்குது இதுதான் மிகப்பெரிய விஷயம் இதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் உங்களுடைய யதார்த்தமான கருத்துக்களையும் பல ஆலோசனைகளையும் எங்களுடைய அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வணக்கம் சார் நிறைவான விஷயம் இப்போ நம்ம எங்கள் ஆண்டாள் பக்தர்கள் பிறவையில் அதாவது இது போன்ற மகாலட்சுமி படம் வந்து நாங்கள் தரப்போறோம் அதாவது இதுக்கு வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கணும் இந்த பா ஃபோட்டோ அதோட ஒம்பது கோமதி சக்கரம் ஒரு உருவா காயின்னு தரப்போகிறோம் இது நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு சைபர் ஏழு அறுபத்தி ஒன்பது மீண்டும் ஒரு முறை குறுக்கிறேன் நயன் நைன் ஃபோர் 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 டூ ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் பதிவு பண்ணிடணும் இதை கொண்டு வந்து காமிச்சாதான் உங்களுக்கு அங்கே ஃபோட்டோ தருவாங்க அதாவது திருச்செந்தூரில் ஐப்பசி பௌர்ணமியில் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூவர் சமாதி அருகில் இரவு ஒம்பது மணிக்கு தான் இந்த மகாலட்சுமி ஃபோட்டோ தரப்புறோம் இந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்தால் மிகப்பெரிய மாற்றம் இது வந்து பணம் கிடையாது இலவசமாக எங்கள் ஆண்டாள் பக்தர்கள் பிறவையில் நாங்கள் வந்து கொடுக்குறோம் நீங்கள் நிச்சயமாக வேணால் இதை பதிவு பண்ணிக்கணும் நீங்கள் இந்த பதிவு பண்ணிவிட்டு உங்கள் செல்ஃபோனில் காஞ்சா தான் நாங்கள் தருவோம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு சைபர் ஏழு அறுபத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு நீங்கள் நிச்சயமாக பதிவு பண்ணிக்கணும் மூவர் சமாதியில திருச்செந்தூர் உங்களுக்கு இந்த போட்டோ தருவோம் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இணைய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்